ஹாய் ஆதன் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏன் எப்படி அழகாக இருக்காங்க, எப்படி அழகாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அந்த சீக்ரெட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க தென்றல். தென்றல் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கேரள பெண்களுடைய அழகு ரகசியத்தில் முதல் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறது பாலால் கிளென்ஸ் பண்ணுறது. சில்லுன்னு இருக்கிற பால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாலை காட்டன் அதில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அதை அப்படியே பேக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் பேக் பண்ணி இப்படி செய்யும்பொழுது அவ்வளோ அழுக்குகளும் எல்லாமே வந்துடும் ஸ்கின்லேருந்து. இது நார்மலாக நம்ம டெய்லியே செய்யலாம். நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி காலையில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாக இருக்கிற பால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், ஆனால் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணணும். ரோஜா இதழ்கள்லேருந்து எடுக்கிற எசென்ஷியல் ஆயிலை தண்ணியில் கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ரோஸ் வாட்டர். நம்ம ஸ்கின் போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டனில் எடுத்துக்கோங்க. இதை விட ஒரு லக்ஸரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். முதல்ல போட்ட அந்த பாலில் நம்ம சர்ம துவாரங்களில் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ மூடிடும். அண்ட் ரொம்ப கூலிங் ஆகும், ரிஃப்ரெஷிங் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் சொல்ல போகிறதா ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, அது வந்து குங்குமாதி தைலம். ஓகே, இது வந்து கேரளா கேர்ள்ஸோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. இதில் 26 ஹர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களாம், அவ்வளோ நிறையா ஹர்ப்ஸ் இருக்குது இதில். இதில் மெயின் என்னென்னா குங்குமப்பூ, அதனால தான் அது பேரே குங்குமாதி தைலம். குங்குமப்பூ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக குங்குமாதி தைலம் எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த ஆரஞ்சு எல்லோ கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் கலரில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கேரட் சீட் ஆயில் கலந்துருக்கு குங்குமாதி தைலத்தோடு, அதனால் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மஞ்சள் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் கலரும் அதில் இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் உங்கள் கை விரல்களால் நல்லா அப்படியே அப்ளை பண்ணால் போதும். கண் கருவளையத்துக்கு அவ்வளோ நல்லது. இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இதுக்கும் நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. எஸ்பெஷலி வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸிமா, சோரியாசிஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற இந்த பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ் அதுக்கெல்லாமும் நல்லது. ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்க இதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துடலாம். மற்றவங்க எல்லாருமே இதை மினிமம் அரை மணி நேரமாவது வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை டெய்லியே யூஸ் பண்ணலாம். கூழாங்கிழங்கு, வெட்டிவேர், ரோஜா இதழ், அப்புறம் அல்லி மலர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அல்லி மலருடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் இருக்குது. இப்போ நான் செய்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்களே கூட உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த குங்குமாதி தைலம் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு ரொம்ப ஜென்டில் தான் மசாஜ். அழுத்தி எதுவும் செய்ய தேவையில்லை. கண் அடியில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா நம்ம மசாஜ் கொடுக்கலாம். சில பேருக்கு வாய் சுற்றி இருக்கும் அந்த டார்க்னஸ், அதனால் அந்த இடத்துல. இன்னும் சிலருக்கு மூக்கின் மேல் பகுதியில் சொரசொரப்பாக இருக்கும் அங்கே. பைக்கில் போகிறவங்களுக்கெல்லாம் நெத்தி ரொம்ப கருத்து இருக்கும் அவங்களுக்கு இந்த இடத்துல. இந்த மாதிரி யார் யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அந்த ஆயிலெலாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லாமே உள்ளே போயிருக்கு அவங்களோட ஸ்கின்குள்ளே, அப்படியே அப்சார்ப் பண்ணிடுச்சு ஸ்கின். ஸோ அதனால் அவங்களுக்கு ஆயிலெலாம் உள்ளே போயிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாட் டவல் கம்ப்ரெஸ் கொடுக்க போகிறோம் அவங்க ஃபுல் ஃபேஸ்லேயும் கொஞ்சம் நேரம்.
ஜஸ்ட் கொஞ்சம் கூல் டவுன் ஆற வரையில் செய்யுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த ஹாட் டவல் கம்ப்ரஸ் கொடுக்கும்போது இந்த போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். ஏதாவது கரும்புள்ளிகள் எல்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் எடுக்கலாம். இவங்களுடைய ஸ்கின்ல பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, உங்களுடைய நோஸில் எதுவுமே இல்லாததுனால நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறதில்லை. ஸோ எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் போட்லி தயார் பண்ண போகிறேன். இந்த போட்லிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அஸ்வகந்தா, இது ஒரு 4 டீஸ்பூன் அளவு அஸ்வகந்தா இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது அதிமதுரம் பவுடர், லிக்கோரிஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது அதிமதுரம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது முல்தானி மிட்டி, இது ஒரு விதமான களிமண். நல்லா ஒரு வால்யூம் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் டைட்னஸ் கொடுக்கும். காஞ்ச ரோஜா இதழ்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சின்ன அளவு ரோஸ் வாட்டர், பால் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம போட்லியை தயார் பண்ண போகிறோம். முதல்ல நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அஸ்வகந்தாலேருந்து. நான் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அளவு ஃபுல்லாக நான் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக தான் ரோஸ் வாட்டர். போட்லி உள்ள நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது இந்த மூலிகைகள் தான். கொஞ்சம் பால். போட்லின்றது இந்த மாதிரி ஒரு சின்ன பேக், இது வந்து காட்டன் கிளாத்தில் பண்ணியிருக்கு. இந்த இது உள்ள நான் இப்போ செஞ்சதை ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமாதி தைலம் வச்சு ஃபேஸில் மசாஜ் பண்ணோம், அதுக்கு மேலே ஹாட் டவல் வச்சுருந்தோம். இப்போ இந்த போட்லி மிக்ஸ் பண்ணி இந்த பேக் உள்ளே போட்டிருக்கோம், அதை வந்து பாலில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் நான் வைக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா எசன்ஸும் அவங்களுடைய ஸ்கின்குள்ளே இறங்கும். நல்லா டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட்லி ஆலையை அவங்க ஃபேஸில் நம்ம மசாஜ் பண்ணுறோம். இதுதான் அந்த பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது. கரும்புள்ளிகள் தழும்புகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த போட்லி மிக்சர் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இதை யூஸ் பண்ணணும். வெறும் ட்ரை ஸ்கின்ல இதை ரப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுடைய ஸ்கின்ல போட்லி வச்சு நல்லா ரப் பண்ணியிருக்கோம், அந்த ஆயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ளே போயிருக்கு. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சந்தனம். சந்தனத்தை எப்படி நம்ம இழைக்க போகிறோம்னு பாருங்கள். ஸோ நான் ரோஸ் வாட்டர் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்லா அந்த மாதிரி அழுத்தி தேய்க்கும்போது உங்களுக்கு பார்க்க முடியும். கொஞ்சம் இருந்தாலே போதும், அவ்வளோ நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதை நான் வந்து ஒரு ப்ரஷால் எடுத்து அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதனால் எந்த ஒரு சின்ன வீக்கங்கள் காயங்கள் பரு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எல்லா ஃபேஸ்லேயும் படுற மாதிரி நான் சந்தனத்தை பூசியிருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு முல்தானி மெட்டியோட மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர், கொஞ்சம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற சந்தனம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்குமே சூட்டபிளான ஒரு பேக். எனி ஏஜ் குரூப் யார் வேணால் யூஸ் பண்ணலாம், யாருக்குமே அலர்ஜிஸ்லாம் வராது. தூய்மையான முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க, ஆர்கானிக் முல்தானி மெட்டின்னு கிடைக்குது, அது கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து நான் அவங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பேக் போட்டாச்சு, 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கண்களுக்கு மேலே வெள்ளரி துண்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து கண்ணை நல்லா கூல்டவுன் பண்ணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம். தென்றலோட ரகசியம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க, அவங்க எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். கேரளா ஸ்பெஷல் ஆயுர்வேதிக் ஃபேஷியல் பார்த்தீங்க.
பியூட்டி சீக்ரெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தென்றலோட ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குது. அவங்களே கேட்கலாம், எப்படி இருந்ததுமா? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு பண்ணுறதுல வந்து ரொம்ப க்ளோவிங்காக ரொம்ப பிரைட்னஸ் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஓகே, இந்த ஃபேஷியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஆதன் மீடியா வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பியூட்டி குவரிஸ் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம்.